இப்படி ஜெருசலேம்ல இருந்து இத்தியோப்பியாக்கு கொண்டு வரப்பட்ட இந்த உடன்படிக்கை பேலே ஒரு மரப்பெட்டி. அந்த பெட்டி ஃபுல்லா தங்கத்தால முலாம் பூசிருப்பாங்க. அதுக்குள்ள மண்ணாவ வச்சிருக்கிற ஒரு ஜாடி இருக்கும். அதுக்குள்ளதான் ஆரோனின் கோல் இருக்கும். இந்த தங்க பெட்டிக்குள்ளதான் அந்த உடன்படிக்கை பேலே இருக்கு. இவ்வளவு பாதுகாக்கப்பட்ட அந்த பெட்டிக்குள்ள யூதர்களோடையும் கிறிஸ்தவர்களோட பாரம்பரியப்படி மோசைக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட 10 கட்டளையை தாங்கிட்டு இருக்கு ரெண்டு மாத்திரை இருக்கு. அதனாலதான் இந்த சாப்பிள் ஆஃப் தி டேப்லெட்னு சொல்றாங்க. இந்த கட்டளை எல்லாம் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டதா. இந்த ஆர்க் ஆஃப் காவனன்ட்ட 2600 வருஷத்துக்கு முன்னாடி ஜெருசலேம்ல வச்சு மக்கள் கடைசியா பாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதை யாருமே பார்த்தது இல்ல. அதுக்கப்புறம் யாரும் இதை ஓபன் பண்ணி பார்க்கவும் இல்லையா, ஏன் அது பக்கத்துல கூட போறது இல்லையா. கிங் சாம்வேல் 3 சொன்னதுபடி லெவிட்டா உசா அப்படிங்கிறவர் இந்த பேலையை திறக்க ட்ரை பண்ணப்போ அங்கே இறந்துட்டாராம். அன்னையில இருந்து இதை தொடரவங்க செத்துருவாங்க அப்படின்னு ஒரு ரூமர் வந்துருச்சு. என்னதான் இந்த சாப்பிள்குள்ள யாராலையும் போக முடியாது அப்படின்னாலும் அதை வெளியில இருந்து ஒரு தடவையாவது பாத்துடணும் அப்படின்னு நிறைய பேர் இப்ப வர போறாங்க. உங்கள எத்தனை பேருக்கு இந்த இடத்த போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பாக்கலாம். Until then, it's bye from Joe.